கலமக்கலே தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் உள்ள நாலாயிரம் காணி பணியிடங்களை நிரப்புறதுக்கான அறிவிப்பு வந்துடுச்சு அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கும் டேட்டு சொல்லிட்டாங்க கரெக்டாக சொல்லப்போனால் முந்தாநிலை தான் நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் இதை வந்து டிஆர்பின்னு சொல்லப்படுற டிஸ்ட்ரிக்ட் ரெக்குமெண்ட் ப்ரோ அதாவது மாவட்ட ஆட்சியர்ப்பு நிலையம் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இதற்கு எக்ஸாம் எதுவுமே வைக்க மாட்டாங்க டென்த்து டுவெல்த்து குவாலிஃபிகேஷனில் எடுப்பாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி அதுக்கப்புறம் கம்யூனிட்டி அதாவது என்ன சுழற்சி முறையில் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதற்கான அறிவிப்பை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட தமிழக அரசு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ அதற்கான சர்குலரே கொடுத்துட்டாங்க சர்க்குலரில் பார்த்திங்கன்னா வரப்போகிற பதிமூணாம் தேதியிலிருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சர்க்குலரை பற்றி அப்புறம் பார்ப்போம் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிப்படி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட மாவட்ட ஆட்சியரிப்பு நிலையத்தில் மாவட்ட ஆட்சியரால் நியமனம் செய்யப்படும் ஒரு வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் அலுவலர் ஆகியோர் குழு உறுப்பினர்களாக புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் மாவட்ட ஆட்சியரிப்பு நிலையங்கள் மூலம் கூட்டுறவு நியாய விலை கடைகளுக்கான விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் தெரிவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லிக்காங்க விற்பனையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல்த் குவாலிஃபிகேஷனும் கட்டுனருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி டென்த்து குவாலிஃபிகேஷனும் சொல்லுவாங்க இதில் எந்த மாதிரி செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிலே போட்டிருக்காங்க பாருங்க மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையமானது அரசு பணியிடங்களுக்கு பின்பற்றப்படும் இருநூறு புள்ளி இன இடஒதுக்கீடு விதிகள் முன்னுரிமை மற்றும் இதர நெறிமுறைகள் தொடர்பான நடவடிக்கையில் உள்ள அரசாணைகள் சட்டப்பிரிவுகள் விதிகள் ஆகியவற்றை தவறாமல் பின்பற்ற வேண்டும் நியாயவிலக்கடை விற்பனையாளர் பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி டுவெல்த்து அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதி பெற்றிருக்க வேண்டும் கட்டுநர் பணியிடத்திற்கு பள்ளி இறுதி வகுப்பு எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சர்க்குலரே சொல்லியிருக்காங்க பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து அடுத்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சர்க்குலர் பிடிஎஃப் எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிடச்சிடும் அது கிடைச்ச உடனே கண்டிப்பாக சொல்கிறோம் எப்படின்னு டிஸ்ட்ரிக் வைஸாக தான் இதற்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக தான் செலெக்ஷன் வைப்பாங்க அந்தந்த மாவட்டத்தில் தான் அந்தந்த மாவட்டத்துக்கு மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுவாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே ஃபுல் டீடைல் கண்டிப்பாக சொல்கிறோம் ஏன்னா இப்போதைக்கு இதற்கு அப்ளை பண்ணுறதில்லை இன்னும் ஒரு பத்து நாளில் இதற்காக அப்ளை பண்ணுறதுக்கு வரும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெனுவல் பண்ணாதவங்களா சீக்கிரமாக பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷனும் இப்போ வர நாலாயிரம் வேகன்சி எடுக்க போகிறாங்க டிஸ்டிக் வைஸாக அதனால் முடிஞ்ச வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட்லாம் ரெனுவல் பண்ணி வச்சுருங்க மற்ற டாக்குமெண்ட் ரிலேட்டாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்டடி சர்டிஃபிகேட் வேறு ஏதாவது முன்னுரிமை இருந்ததுனால் அதற்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாத்துக்குமே இதற்கு மதிப்பெண் கொடுப்பாங்க ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி மாவட்ட ஆட்சியருக்கு முக மூலமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க இதற்கு எக்ஸாம் எதுவுமே இருக்காது அப்படின்றதுனால கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஆன் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் நிறைய பேர் டவுட்டாக கேட்பாங்க ஃபீமேல் கேண்டிடேட்லாம் அப்ளை பண்ணலாம்னு ஃபீமேல் கேண்டேட்டும் கட்டாயமாக அப்ளை பண்ணலாம் பெரிய அளவில் ஒரு நாலாயிரம் வேகன்சிக்கு சொல்கிறாங்க நோட்டிஃபிகேஷன் வந்தவனே கண்டிப்பாக சொல்கிறோம் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த செய்தி வந்திருக்கு மற்ற ஆஃபீஸில் அனௌஸ்மெண்ட் எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி